இங்க இருக்கிற கமிட்டிக்கால அத்தனை பேர் மனசுலயும் பூந்து பாகவதாரோட
ஆசீர்வாதத்தினால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையும் சண்டையும் இல்லாம அந்த குருநாதர் கிருபையால நடந்துட்டு வர நடத்தப்பட தொடர்ந்து நிச்சயமாகவதும் இந்த உற்சவத்துக்கு வந்திருந்தாலும் அவர் தலைவராக இருந்தாலும் இந்த குருநாதர் பயங்கிறதுலாம் இன்னைக்குமே உப தலைவராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ட தலைவரே எனக்கு வேண்டாம் தலைவர் எல்லாருக்கும் தலைவரான அவர் உட்காந்து பகவத் நாம சாப்பிடாத லட்சுமி சர்வத்திற்கு சீமத் கோட்டியத்தில் யோகித்து தேசிக்க என்ற உபாசனையே குருநாதர் தான் எனக்கு அம்மா அப்பா குரு மாதா குரு பிதா குரு அமைச்சே குல தெய்வதா எல்லாருக்கும் அம்மா அப்பா தெய்வம் சகா எல்லாமே அந்த குருநாதா அந்த குருநாத அவளோட கிருபியில் அடியேனுக்கும் என்னை சேர்ந்த குழுவினருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்த இந்த திவிநாம சங்கீர்த்தனத்தை பண்ற பாக்கியத்தை கொடுத்த கமிட்டிக்காரா அத்தனை பேருக்கும் நான் சொல்ல அடியனுடைய சரசு வச்சு அவனோட பாதத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஒரு நாம சங்கீர்த்தனம் அமையறதுக்கு பக்கவாதி நன்னா அமைஞ்சா அன்னைக்கு பஜனை ஓகோன் இருக்கும். அதே மட்டுமா பக்கமலாம பாடுறவாலும் பெரிய இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இந்த மேடையில பாடுறதுக்கு நான் பயங்கரமான பையனா இருந்தாலும் என்ன லோகத்துக்கு பஜனை பண்றதுன்னு அறிமுகப்படுத்துற கும்பகோணம் வி கே சீனிவாசன் இன்னைக்கு ஞானோடு பாடுறேன்னா அவர் போட்ட அனுகிரகம் தான். அவர் பகவானுடைய குருநாதரோட திருவடி அடைந்தாலும் இன்னைக்கு அவருடைய ஸ்தானத்துல அவருடைய தம்பி வி கே ஜெயராம வந்து அவ அண்ணா கிட்டே அப்படியே அப்படி சினிமா வீட்டில் அப்படி பாடினாலும் இன்னைக்கு பக்தால அப்படி காந்த இருபத்துண்ட கவராப்பட கவர பரமபாகுத கொஞ்சம் இங்கே ஜெயராமர் அவ அண்ணாக்கு அப்புறம் இப்போ அந்த சம்பிரதாயமும் உட்காந்து கட்ட எனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏன்னா எல்லாமே பரம்பரை வந்த பாகவத நடக்கலாம் புதுசாக ஒரு தலைப்புல அப்படி பரமதாக இங்கே ஜெயராமர் இன்னைக்கு எங்க அப்பா லோகபுரம் மாயன் பாகவதர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினர் யாருன்னா பெரம்பூர் சுப்பு சுவாமிகளுடைய குமாரன் கணேச பாகவதர் அவருக்கு தான் எங்க அப்பா நாமசங்கீர்த்தன் சம்பிரதாய பஜனை கத்துட்டு அந்த வருஷத்துல வந்து அவங்க காப்பிடம் அவெல்லாம் பஜனைக்கு வந்துக்கு நான் புண்ணியம் பண்ணியிருந்தாரா அவெல்லாம் வருவான் நான் எப்படியெல்லாம் அவரை என் பக்கம் இழுக்கணும்னு பாக்குறேன். இன்னைக்கு குருநாதர் என் பக்கம் அவர் இழுத்துருக்கா தொடர்ந்து அவர் என் பக்கத்துக்கு வரதுக்கு அந்த குருநாதர் அவரை கணக்கு பண்ணலாம் சனைச்சாலும் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 28 மணி நேரம் இருந்தா கூட அந்த ஒரு சொரம் கூட குறையாக திறமையா பாடக்கூடிய திறமையா ஹார்மோனிய வாசி கூட நம்ம தஞ்சாவூர் ராஜேஷ் பாட்டு எல்லாரும் சொன்னா ஞானவருக்கு மைக் வேண்டாம் மைக் வேண்டாம் இப்ப எனக்கே கொஞ்சம் மைக்கு தேவைப்படுறதா ராஜேஷ் பாருக்கு மைக்கு எனக்கு வேண்டாம் என்ன ஹார்மோனியில் அந்த கோடியிலே இந்த கோடி வரைக்கும் பார்த்தா 30 கட்டை 28 கட்டை தான் இருக்கும் 28 கட்டை எக்ஸ்ட்ரா கட்டிங் ஒரு கட்டை வச்சாதான் ஒரு இது வரும் அப்பேற்பட்ட சாரியத்தை கொடுத்துக்கா நம்ம ராஜேஷ் பாகவதர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல உத்தியோகத்துல பார்த்தா பார்த்தா கும்பகோணம் மத்தியானம் பார்த்தா சுவாமி மேல சாயந்தரம் பார்த்தா சுந்தர பெருமாள் இப்படிலாம் அலைஞ்சு அலைஞ்சு இருந்தாலும் இரவு திவிநாமத்துக்கு தொடர்ந்து இந்த திவிநாமத்தை கலந்து கொண்டு நம்ம காளி கும்பிட்டு கண்ணன் பாகவதர் கொஞ்ச நாளைக்கு என்னோட வந்தார் இப்ப பார்த்தா வெங்கடாமாரன் போகணும் சார் அவர் என்ன மயக்கில் வர தெரியல இப்ப எல்லாருமே வெங்கடாமாரன் போக பார்க்கிறேன் நானே பார்க்கறேன் அவரோட பெருமாள் பார்க்கிறேன் ஒண்ணு அவர் என்னோட வந்தா என்ன நான் அவரோட போனோம் இதுக்குதான் காரணம் நம்ம மன்னாபுரி வாசுதேவர் ஹார்மோனியத்துல இப்படிதான் வாசிக்கணும் இல்லாம எப்படி வேணாலும் வாசிக்கிறேங்கிற அளவுக்கு குருநாதர் இன்னைக்கு சரி நீ என்ன
என்னுடைய தம்பி தம்பி படைக்கு அச்சாரு கண்ணை சகல கலா வல்லவன் நம்ம வெங்கடரமணி பாலன் அவன் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரசிக்கிற மாதிரி போன வருஷம் இதே சந்ததியில திருச்சி பிச்சவாமர் வெங்கடரமணினா அவ்வளவு விதமா பாராட்டினார். ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய குருநாதர் திருவாரு குச்சிய பாவனரோட பல கூர்ண வாசிப்பாரு. மிருதங்கம் அருமையா வாசிக்கொள்வார், புண்ணக்கோடு வாசிக்கப்படுகிறார். அவருக்கு இணையா அவர் குருநாதத்தை கத்துண்டு சில வருஷ காலம் மிருதங்கம் வாசி, சில வருடம் மிருதங்கம் கொஞ்சம் வாசிக்காம இருந்து திருப்பியும் குருநாதர் இந்த மிருதங்கத்தில் கைங்கரியம் பண்ணணும்னு நம்ம சிறுவனத்தில் கணபதி சுப்பிரமணிய பாவனர் ஒரு பல ஆஞ்சநேயருக்கு தான் நவவியாக்கள பட்டி ரெண்டு பேர் சூரிய பகவானால அந்த ஆஞ்சநேயர் பேர்ல நம்ம பகுலாமல் பார்க்கணும். நவவியாக்கள பட்டி ரெண்டு மிருதங்கமா வாசிக்கிறேன், டோல்கியா வாசிக்கிறேன், கவேலவா வாசிக்கிறேன். ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல ஒரு தகவலமா தான் அதுலயும் நான் வாசி பேர் வாங்கி கொடுக்கிறேன். சொல்லக்கூடிய பரம பாகவதம் என்ன அப்பேற்பட்ட பரம்பரை இத்தனைக்கும் காரணம் எனக்கு இந்த 13, 10, 12 நாட்களாக என் மனசு போனாம என்னை கோபப்படுத்தாம என்னுடைய பிராதமான லட்சுமண சுவாமி என்று சொல்லக்கூடிய இன்னைக்குமே எனக்கு அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா அவர் சொல்ற ஞான ஒரு கோச்சுட்டா அவனுக்கு என் மேல பிரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்காரு. அந்த பிரியமானது எல்லாரும் கடைசி வரைக்கும் குறையாது. ஏன்னா எனக்கு எந்த சிரமத்தையும் அந்த குழந்தை கொடுக்கல. 10 மணிக்கு காத்தா 9 லட்சத்துக்கு இங்கே வர, 12 மணிக்கு எனக்கு உள்ளுக்குள்ள தீபா பண்ணிக்கு வர, உடனே 12 மணிக்கு சாப்பிட போயிட்டேன். பாக்கி எல்லா காரியத்தையும் நம்ம பாகவதே சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பாகவதர் இதே சன்னதியில் தான் திருவிசனூர் பிஷப் ராமகிருஷ்ணபாதர் இந்த போதேந்திரனோட சன்னதியில எங்கிட்ட எங்கிட்ட இல்லை என்னுடைய அப்பாட்ட அவரை பிடிச்சு கொடுத்தேன். அந்த கைங்கரியமானது அப்படியே என்னோட அவர் இருக்கணும்னு குருநாதராக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு துணையா இத்தனை பாகவதா வந்திருக்கா, நான் வந்து அணில் மறிதான் இத்தனை பேரோட ஒத்தாசையர்தான் இந்த குருநாதரோட கைக்கிறத ஈடுபட்டுட்டு தொடர்ந்து ஈடுபடணும். இங்க அத்தனை பேரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த குருநாதரோட ஆராதன மகோத்சவத்துல இந்த குருநாதர் கைக்கிறத நீங்க அத்தனை பேரும் ஈடுபடணும்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் பேசிட்டு சில வருஷம் நான் வருவேன், சில வருஷம் கிருஷ்ணமூர்த்தி பாவத்தை போசுவேன், சில வருஷம் வேலையில முடிச்சிருவேன். இந்த வருஷம் 25வது ஆண்டுனால நானே களத்தில் இறங்கி வரப்போனே. அதனால எல்லாரும் நிறைய போட்டு அதுக்கு சவுண்டு குடிக்கிறேன் எனக்கு வாசனை. அதான் அந்த குருநாதாரோட கைக்கிறி தான். அதுக்காக நான் நிறையா நான் உங்களை கேட்க மாட்டேன், நிறைய கொடுத்துருக்கேன், நிறையா கொடுக்க போகிறேன். எனக்கு எவ்வளவு திட்டங்கள் அந்த குருநாதார் பார்ப்பேன், அந்த குருநாதார் அப்படி தலையசைப்பார். அதை நீங்கள் எல்லாம் கொடுத்துருவீங்களே நம்பிக்கை எனக்கு உண்டு, எவ்வளவு உங்களுக்கு நான் நம்பிக்கை உண்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே அந்த தட்டை எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த கைங்கிறதுல எல்லாரும் ஈடுபடணும். நான் இந்த தட்டு எடுத்துகிட்டு வர சமயத்தில் திருவிசூலூர் கிருஷ்ணமூர்த்தி பாவனர் தலைமையில சம்பிரதாயமா சகலத்துல திவ்யநாம சங்கீதத்தை முடிச்சுக்கிற கவனங்களாக அதனாலதான் கொண்டு போக மாட்டேன். அவர் எல்லாரையும் அனுசரிச்சு அவர் யார் யார் பாட சொல்றாரோ அவருக்கு தெரியும். ரொம்பையும் மேலே பாடாத, ரொம்பையும் கீழே பாடாத, மீடியமா பாடிட்டு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை குருநாதருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுல நடக்கிறேன். கோவிந்த நாம சங்கீதம்.